ஒரு சரணம். எனது இளைஞர் பிள்ளைகளும் மற்ற எல்லாரும் நலமோடு வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற என்னென்னா, எல்லாரும் பயப்படுறதுக்கு ஒரு நாள் இருக்குது. ஒரு வாரத்தில் எல்லாருக்கும் ஒரு ஒன்றரை நாள் பயப்படுவாங்க. அது என்ன அப்படி பண்ணுறாங்க, ரெண்டு நாளும் பாங்க நம்மளை பயமுறுத்தி விட்டுருவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வர்றான்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க, சந்திராஷ்டம நாள்னு சொல்லுவாங்க. இது எல்லாரும் பார்க்குறாங்க, கொஞ்சம் விவரமான எல்லாரும் இன்றைக்கு இந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், மறுநாள் போட்டிருப்பான், மறுநாள் போட்டிருப்பான், இந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் போட்டிருப்பாங்க. அந்த சந்திராஷ்டமத்தை பார்த்தோன்னே எல்லாரும் ஆகா இன்றைக்கி என்ன சண்டை வரப்போதோ, என்ன பிரச்சனை வரப்போதோ அப்படின்னு பயப்படுவாங்க. இந்த பயம் இனி தேவையில்லை. அம்மா, இந்த பன்னெண்டு ராசிக்கு உரிய சந்திராஷ்டம நாளில் என்ன பண்ணால் நம்ம அதை தப்பிச்சுக்குவோம் அப்படின்னு இப்போ சொல்கிறேன். சரிதானா? முதல்ல நம்ம மேஷ ராசியை எடுத்துவோம். அவங்க என்ன பண்ணுவோம், ஒன்று துவரம் பருப்பை எடுத்து தானம் பண்ணலாம், இல்லை அன்றைக்கி அவங்க சாப்பாட்டில் துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம், இல்லை காக்காய்க்கோ குருவிகளுக்கோ அந்த துவரம் பருப்பை கொஞ்சம் போட்டுடலாம், இல்லை மாட்டுக்கும் கொடுக்கலாம். இது எல்லா இதுக்கும் உண்டு. நான் ஒவ்வொன்றுக்கும் இதை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, புரிஞ்சிச்சுங்களா? அன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அன்னைக்கு வந்து முருகன், புரிஞ்சுதா? சுப்பிரமணியன் சொல்கிற அந்த முருகனை நீங்கள் கும்பிடணும். கும்பிட்டு போனீங்கன்னா அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த இதில் இருந்து தப்பிச்சுக்கலாம். ஏன்னா முக்கியமான இதை நம்ம சந்தோஷம்னால ஆரம்பிக்க முடியாது. யார்கிட்டயா பேசுகிறப்ப ஒன்றுமே சாதாரண விஷயம் கூட பிரச்சனையாக மாறிடும். அதெல்லாம் இல்லாமல் இருக்க முருகா அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு மருந்தத்தை சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பர், புரிஞ்சுதா? அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்க மொச்சை போட்டு குழம்பு வச்சுக்கலாம், இல்லை யாருக்கெல்லாம் தகனம் பண்ணலாம், என்ன வேணுமானு பண்ணிக்கோங்க. நீங்கள் கும்பிட வேண்டியது யாருன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமினா ரெண்டு பக்கமும் யானை நிற்கிற மாதிரி இருக்கும், நடுவில் அம்பாள் இருப்பாங்க, அதுதான் மகாலட்சுமி, புரிஞ்சிச்சுங்களா? அம்மா தாயே அப்படின்னு சொல்லி ஓம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட போதும், மகாலட்சுமி. அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு கல்கண்டு. ஒரு எங்கேயா போறீங்க பேசுறப்ப ஒரு துண்டு கல்கண்டை போட்டுட்டு பேசுங்க. இல்லை அது மட்டும் இல்லை, எல்லா பெருமாள் கோயிலில் கொண்டு ஒரு கிலோ கல்கண்டை கொடுங்க, ரொம்ப நல்லது. எப்போவுமே மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய, புரிஞ்சுதா, சந்திராசம நாள் வர்றப்ப கட்டாயமா அரை கிலோவோ ஒரு கிலோவோ பெருமாள் கோயிலில் போய் கல்கண்டை கொடுத்துருங்க. கோயிலாம் திறந்துடுவாங்க, கவலையே படாதீங்க. சரிதானா? கல்கண்டை கொண்டே கொடுங்க, அது எல்லாரும் போறப்ப எல்லா சந்திராசம நாட்களையும் அது பார்த்துக்கணும். அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு பச்சரிசி. பச்சரிசி நீங்கள் பொருள் சாப்பிட வந்தால் அன்றைக்கி பச்சரிசி சாப்பிட்டுக்கோங்க. பச்சரிசியை தானம் பண்ணுங்கள், கொண்டு போய் மாட்டுக் கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது, புரிஞ்சுதா? கும்பிட வேண்டியது அம்பாள், எந்த அம்பாள் வருமானு நினச்சிக்கோங்க, அந்த அம்பாளை போய் பார்த்து கும்பிட்டுக்கோங்க. சரிதானா? அடுத்தது நினச்சிக்கிட்டாலே போகிறோம் இல்லை, நினச்சிக்கோங்க. சர்வமங்கலமாக சிவ சர்வார்த்த சாதியை சரணிய தேபிய கௌரி நாராயண் நமஸ்துதே, ஜெய நாராயணி நமஸ்துதே அப்படின்னு நினச்சிக்கோங்க. அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அவள், அதுக்கு கடவுள் வந்து சிவன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சிவன் கோயிலில் போகலாம், கொஞ்சம் அவளை எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு போய் கொடுத்துருங்க. இந்த பெங்களூரில் அவளை ஐயோ இப்போ அத்தனை டிஷஸ் பண்ணுறாங்க, அழகழகாக பண்ணி கோயிலில் கொழந்து கொடுப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு அவள் இருந்தால் கொடுத்து விட சொல்லுப்பானே நான் சொல்லியிருக்கேன் இந்த ஐயர்கிட்டலாம். அந்த மாதிரி தான் நடக்குது அவள். அதுவும் இந்த தட்டையாக காற்று மாதிரி ஒரு அவள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதை என்னவளமோ பண்ணுறாங்க, வெரி டேஸ்டி ஐஸே என்ன. அதனால் அவளை ஏதாவது பண்ணி கொண்டு ஒரு சிவன் கோயிலில் நாலு பேருக்கு தானம் பண்ணுங்க, இல்லை நீங்களும் அவளை சாப்பிடுங்க, இல்லை பறவை வைக்கல் போடுங்க, எதை வேணுமாலும் செய்யுங்க. அடுத்தது கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்க தேன். தேனை யார், கிருஷ்ண பரமாத்மாவை கும்பிடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த தேனை என்னங்க பண்ணுறாரு, யார்கிட்ட கொடி கொடுத்து, யாருக்கா ஒரு சின்ன பாட்டில் தேன் வாங்கி வழங்க முடியும்னா கொடுத்துருங்க. இல்லை பேசுகிறப்ப நாட்டில் ஒரு சொட்டு தேனை நீங்கள் வச்சுக்கோங்க, வச்சுட்டு வேலைக்கு போங்க, வச்சுட்டு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. சரிதானா? அடுத்தது துலாரம் ராசி. துலாரத்துக்காரங்க என்ன பண்ணுவோம், சக்கரை ரொம்ப ஈஸி, அம்பாளத்தான் கும்பிடணும். சக்கரை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் போகிறப்ப இப்படி வாயில் போட்டுக்கலாம். பொதுவாகவே தயிரும் இப்படி சக்கரையும் சீக்கிரத்து வாயில் போட்டு பண்ணால் எந்த காரியமும் நடக்கும். ஸோ சர்க்கரையை வந்து அம்பாளுக்கு வேண்டி கொடுத்துருங்க, இல்லை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, தானம் பண்ணுங்கள், எறும்புகளுக்கு போடுங்க. உங்கள் வீட்டு மரத்துக்கடையிலோ செடிகளிலோ போட்டிங்கன்னா எறும்புகள் வந்துச்சுன்னா சூப்பர் பவர். சரிதானா? அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு என்னென்னா அதே துவரம் பருப்பு தான், ஏற்கனவே நான் சொன்னது தான், குரு பகவான். இல்லை கோயிலுக்கு திறந்தால் கட்டாயமாக போங்க, குரு பகவானை போய் பாருங்கள். குரு பகவான்ங்கிறது நவகிரகத்தில் இருக்க குரு பகவான் மறந்துடாதீங்க, புரிஞ்சுதா? அடுத்தது தனுசு ராசி.
தனுசு ராசிகளுக்கும் என்னென்ன துவரம் பருப்பு தான், அந்த துவரம் பருப்பு அன்றைக்கி சாம்பார் வச்சோ இல்லாட்டா மக்களுக்கு கொடுத்தோ இல்லாட்டா அந்த துவரை ஒன்றுமே ரொம்ப முடியல அப்படின்னா ரெண்டு துவரம் பருப்பு பேக்கில் போட்டு போயிருங்க, பிரச்சனையே இல்லை. அந்த எனர்ஜி இருந்தால் நமக்கு போகிறோம். அது குரு பகவானை தான் கும்பிடணும். இல்லை தனுசு ராசிக்காரங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டா நல்லது இல்லை. அடுத்தது மகரம் கும்பம் ரெண்டு ராசிக்காரங்களுக்கு எள்ளு தான். இதை கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா ஒரு சாதத்தை போட்டு இதுபட்டு என்ன பண்ணலாம், அனுமன் கோயிலில் கொண்டு கொடுக்கலாம். அப்படி இல்லாங்கிற பட்சத்தில் அனுமன் நினச்சிக்கோங்க, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் காக்கைக்கு நீங்கள் வைக்கலாம். புரிஞ்சிச்சா? இந்த ரெண்டை பண்ணுங்கள். அடுத்தது மீன ராசி, அதே கல்கண்டு தான். ஆனால் பைரவர் என்ன, அவருக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் அது வர்ற அன்னைக்கு பைரவர் கொண்டு அங்கே வந்து கொஞ்சம் வச்சு ஒரு இது பண்ண சொல்லிட்டு நைவேத்தியம் பண்ண சொல்லி பண்ணிடலாம். இல்லை நீங்களே வீட்டில் அவங்களை நினச்சிட்டு கல்கண்டை வச்சு பண்ணிக்கலாம். இவ்வளவும் நீங்கள் செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். அதோட இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன், என்னுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு நிறையா குழந்தைகள் கண்ணுங்களா ஐ வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஆல். ஏன்னா அத்தனை வாழ்த்துக்கள் நம்பர் ஒன்று. இன்னொன்று ரெண்டாவது, அதை எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு அதோடைய ரிசல்ட் என்னன்னு சொல்கிறது ரெண்டாவது. மூணாவது, சம்டைம் சில பேருக்கு வந்து எங்களுக்கு சாப்பாடில் நாங்கள் வாழ்ந்தவங்க பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க, நீங்கள் ஏதாவது கொடுத்தா எங்களுக்கு போருங்கிறவங்களுக்கு நாங்கள் உடனே அவங்களுக்கு சாப்பாடு வழங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அதை பண்ணுங்க. இதுக்கு இதை நான் சொல்லக்கூட இல்லை, நான் யார்ட்டையும் கேட்கறதும் கிடையாது. அவங்களா பார்த்து என்ன அப்படிங்காங்க, அந்த அம்மாவுடைய பேச்சு வந்து எங்களுக்கு அவ்வளோ மன நிம்மதியாக கொடுக்குது, அதனால் நான் இதை அனுப்பிச்சிருக்கேன், நான் அப்புறம் கூட கற்றுக்குவேன், இதை அவங்க சாப்பாடு ஏதாவது போடுறாங்கன்னு எனக்கு தெரியும், அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி பைசா அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, வாழ்த்துறாங்க, நான் நீண்டாய் இருக்கணும்னு வாழ்த்துறாங்க. அதுபோல் நானும் இப்போ ஒரு ஆளை வாழ்த்தணும், என்னென்னா பாடலுக்கு தலைவன் இல்லையா எஸ்பிபி, அவர் நல்லா வாழணும், நல்லா இருந்து திரும்ப வந்து அந்த குரலில் முக்கியமாக பாடணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன், மனசார வேண்டிக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரியும், நான் நியூஸ்லாம் பார்க்குறதில்ல, டிவி பழக்கம்லாம் அம்மா கிடையாதனால தெரிய வந்துச்சு. இருந்தாலும் நான் ஆண்டவனை வேண்டிகிட்டே இருக்கேன், ரேக்கி நாங்கள்லாம் கொடுக்குறோம், எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்கிறோம். அவர் நல்லா வாழ்ந்து வெளியே வந்துடணும், கட்டாயமாக எஸ்பிபி எங்களுக்கு வேணும். புரிஞ்சுதா? அந்த குரல் எந்த கலைஞருமே எல்லாம் 100 ஆயுஸ் வாழணும் கண்ணுங்களா. இந்த கலைஞர்கள் கொடுக்குற மன சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது டேரெக்டாக கொடுத்துட்றாங்கல்ல. அந்த நேரம் நம்ம சினிமா பார்க்குறதுல நம்மளை நினைக்கிறோமா? கிடையாது, அவங்களே தான் நினைப்போம், அந்த பாத்திரங்கள் தான் நினைக்கிறோம். அந்த பாட்டை கேட்குறப்ப அடடா குச்சி குட்டி குட்டி பையன் கூட நீங்கள் பாருனா இல்லை, அந்த பையன் பாட்டை கேட்டு கேட்டு ரொம்ப தூரம் போட்டு நான் கேட்டேன், ரோஜா வைத்தால ஆட்டும் தெண்டல்னு ஒரு பாட்டு கிருத்திக்கிற ஒரு பையன், நீங்களாம் கேளுங்க, ரொம்ப அருமை. இந்த மாதிரி கலைஞர்கள்லாம் 100 ஆண்டு இருக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்குவோம். எல்லாரும் இதை பார்க்குற எல்லாரும் வேண்டிக்கணும். ஒரு தடவை வந்து வந்து வேண்டிக்கிறது நமக்கு என்ன நஷ்டம் இல்லையா? ஹோவோ போனோம் போனோம் டெக்னிக்கை இதுக்கு சொல்லுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். ஓகே கண்ணுங்களா, ஐ லவ் யூ ஆல் மை லவ், குட் லக் கண்ணுங்களா, பாய்.